இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்கணும் வந்து ரொம்ப நாளா நான் கொல்லிமலை கூட்டிட்டு போனேன், ஏமாத்திட்டேன். என் பையனும் பேரன் எல்லாம் நீ பேரனுக்கு அறையாண்டு இல்லையது, மருந்துகளும் வருஷ சாமான வாங்கலான்னு சொன்னாங்க. அதனால சரி இன்னைக்கு இந்த சாக்கடி நம்மளும் போயிட்டு அந்த கொல்லிமலை இருக்கிற என்ன சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய சொல்லி சொல்லிடலாம் அப்படின்னு நான் கிளம்பிட்டோம். வாங்க எல்லாம் கொல்லிமலை போலாம். தள்ளுப்பா தள்ளு, அதான் கூட்டிட்டு வாங்கல் வந்துட்டோம். வாங்கல் வந்தோடனே அடுத்து காவேரி அத தாண்டா தான் மோனு, மோனல் போய் டிஃபன் சாப்பிடுவோம். வழி எந்த ரூட்டுப்பா? இப்ப வந்து நம்ம வாங்கல் போறோம். இப்ப வாங்கல் தாண்டிட்டோம், தாண்டனும்போது வாங்கல், வாங்கல் டு மோனூர், மோனூர் டு நாமக்கல், நாமக்கல்ல இருந்து அப்படியே இதுக்கு போயிடும், சேந்தமங்கலம் போறோம். சேந்தமங்கலம் போய் காரவழி போறோம். காரவழி போனோடனே கொல்லிமலை போறதுக்கு அத அடிவாரம் அங்கிருந்து நம்ம நேரா கொல்லிமலை அந்த ரூட்ல போயிடலாம். ரொம்ப பக்கம், 88 கிலோமீட்டர் போலாம் கண்டிப்பா. இதுதான் முக்கியமான ஆத்துப்பாலம், கரூரையும் சேலத்தையும் இணைக்கிற மாவட்டம். அது நாமக்கல் வருது இல்லையா? நாமக்கல் தானே, நாமக்கல் தானே இணைக்குது? நாமக்கல் மாவட்டத்துல தான் இருக்கு. ஆனா சேலத்துக்கு முன்ன வந்து இது வந்து சேலம் தான் இருந்ததுனால இப்ப நாமக்கல் மாவட்டம் எக்ஸ்ட்ரா வந்ததுனால நாமக்கல் மாவட்டம். சேலம் மாவட்டத்தான் காவேரி, காவேரி ஆற்றுப்படுது. அடுத்தது மோகனூர் போய் சாப்பிட்டுட்டு ஏதா இருந்தாலும் பேசுவோம். ஓகேவா? கோயிலுக்கு காலையிலேயே சைவமா? நீங்க சைவம் ஓகே, நாங்களுமா? நாமக்கல் என்ட்ரி சேந்தமங்கலம், இந்த பக்கம் உள்ள போனா சேந்தமங்கலம் வந்துருச்சு. மரங்கள் அவங்க போய் எடுத்துட்டு போய் ஹீட்ல வச்சு அச்சுல ஹீட் பண்ணி நல்லா வச்சு அமுத்துனாங்கன்னா அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், ஹைட்ராலிக் மிஷின் மாதிரி அப்படியே வெந்து போய் தட்டா வெளியே வரும். உண்மையிலேயே வாழ்க்கையிலேயே ஒரு தடவையாவது கொல்லிமலை பக்கம் வந்துட்டு வாங்க முடிஞ்சா, யாரா இருந்தாலும் சரி. ஃபியூச்சர்ல இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுமா ஆகாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கொல்லிமலை வந்துட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே யாரெல்லாம் நம்ம வீடியோ பாக்குறீங்களோ அத்தனை பேரும் நம்ம கொல்லிமலை வந்துட்டு போங்க. இந்த மாதிரி ரூட்ல வாங்க, நல்லா ஜாலியா செமையா இருக்கும், தரமா இருக்கு இடம்லாம். இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையில அப்படி சும்மா வழியிலயாவது பாத்துட்டு போனா இது என்னதான் கேமரால பார்த்தாலும் அந்த நேர்ல பாக்குற சந்தோஷம் வராது, அந்த நேர்ல சுவாசிக்கிற அந்த சுத்தமான காத்த வந்து யாராலையும் உணர முடியாது. என் பையன் ஒரு லெட்டர் எழுதிச்சிருந்தேன் தெரியுமா, பாத்தியா டேபிள் ஒரு லெட்டர் இருந்தது, அதை எடுத்துட்டு வந்துருக்கிறேன். கவிதை எழுதி வச்சிருக்கிறான். கவிதையா காமிக்கிறேன் பாரு, படிக்கிறீங்களா? என்ன கவிதை? அத டேபிள் நீங்க வந்துட்டீங்கல்ல போட்டுருப்ப. ஆமா, அப்ப நான் போய் பார்த்தேன். என்ன இப்படி ஒரு கவிதை உணவுபூர்வமா எழுதிருக்கீங்க? சொல்லக்கூடாது இவரு. உண்மையிலேயே எதையுமே ரசிச்சு ருசிச்சு செய்யணுங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கான் பாரு என் பையன். எப்படி வச்சிருக்கான் படிக்கிறேன்? சரி, பயணங்கள் யாவும்
இனிமை தரும், பயணங்களையாவும் இனிமை தரும், பயணத்தினால் ஏற்படும் சூழ்நிலைகள் நல்ல அனுபவம் தரும். அதாவது பயணத்தினால அனுபவிக்கிறதுல நல்ல அனுபவம் கிடைக்கும். பயணத்தில் காணும் இயற்கை அழகுகள் நல்ல நியாயங்களை தரும், ஞாபகங்களை தரும். அதாவது பயணத்துல போறப்ப கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தரும். மொத்தத்துல பயணங்கள் மற்ற மகிழ்ச்சி தரும். அன்பு மகன் பொன்வசன் அன்பு மகன் அன்புடன் அன்புடன் அன்பு மகன் பொன்வசந்த் நான் அப்படித்தான் சொல்லுவேன். என்னமோ இருக்கு.